மலேசியாவிற்கு மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று மலேசிய பிரதமர் நஜீப் ரசாக்குடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளார் மலேசிய பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்ற இருதரப்பு கலந்துரையாடலுக்கு முன்னதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு பிரதமர் அலுவலகத்தில் செங்கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் இராணுவ அணிவகுப்பு மரியாதையும் வழங்கப்பட்டது இதன்போது இருநாட்டு தலைவர்கள் தலைமையில் இருதரப்பு பேச்சுக்கள் இடம்பெற்றன ராஜதந்திர வர்த்தக அரசியல் கலாசார விடயங்கள் தொடர்பில் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டுள்ளது இதனையடுத்து வெளிநாட்டு தொழில் இளைஞர் அபிவிருத்தி சுற்றுலா கலாச்சாரம் மற்றும் விவசாயம் ஆகிய துறைகளுடன் தொடர்புடைய ஐந்து உடன்படிக்கைகள் இருநாட்டு தலைவர்கள் முன்னிலையில் கைச்சாத்திடப்பட்டன இதன்போது கருத்து வெளியிட்ட ஸ்ரீலங்காவிற்கும் மலேசியாவிற்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்ட புதிய உடன்படிக்கைகள் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையில் சுற்றுலா கல்வி விவசாயம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் போன்ற துறைகளில் புதிய உறவுகள் கட்டியெழுப்பப்படும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சுட்டிக்காட்டினார் நாட்டின் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புதலும் நிலையான பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்துவதுமே தனது முதன்மையான எதிர்பார்ப்புகள் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதன்போது தெரிவித்துள்ளார் அதற்காக அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாகவும் பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்காக நட்பு நாடுகளின் ஒத்துழைப்புகளை பெற்று வருவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் ஸ்ரீலங்காவிற்கும் மலேசியாவுக்கும் இடையில் காய்ச்சத்திடப்பட்ட புதிய உடன்படிக்கைகள் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையில் சுற்றுலா கல்வி விவசாயம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் போன்ற துறைகளில் புதிய உறவுகள் கட்டியெழுப்பப்படும் என ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டார் அத்துடன் ஸ்ரீலங்கா மாணவர்கள் மலேசியாவில் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் முறைமையொன்றை தயாரிக்குமாறு மலேசியா பிரதமருக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பரிந்துரை செய்துள்ளார் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னர் விவசாய அமைச்சராக செயற்பட்ட காலத்தில் மலேசியாவுக்கு மேற்கொண்ட உத்தியோகபூர்வ விஜயத்தை நினைவுபடுத்திய ஜனாதிபதி துறையில் மலேசியா அடைந்துள்ள முன்னேற்றத்தை தாம் அவ்வேளையில் கண்ணுற்றதாகவும் ஸ்ரீலங்காவின் விவசாயத்துறைக்கு மலேசியாவின் தொழில்நுட்ப உதவியை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் ஸ்ரீலங்காவில் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள மலேசியா தயாராகவே இருப்பதாக தெரிவித்த அந்நாட்டு பிரதமர் நஜீப் ரசாத் ஸ்ரீலங்காவின் கல்வித்துறை அபிவிருத்திக்காக உதவி புரிய தாம் எச்சந்தர்ப்பத்திலும் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார் தொழில்நுட்ப பயிற்சிக்காக மலேசியாவில் கூடுதலான வாய்ப்புகள் உள்ளன என்று சுட்டிக்காட்டிய மலேசிய பிரதமர் அந்த துறையில் ஸ்ரீலங்காவிற்கு தேவையான உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான சுற்றுலாத்துறையை மேம்படுத்தல் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதுடன் தமது அழைப்பினை ஏற்று மலேசியாவிற்கு வருகை தந்தமை குறித்தும் அந்நாட்டு பிரதமர் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு நன்றி தெரிவித்தார் மலேசியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றினை மேற்கொள்வதற்கு ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் ஒருவருக்கு பத்தொன்பது வருடங்களின் பின்னரே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்றும் புதிய அரசின் கொள்கைகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் மலேசிய அரசினால் விடுக்கப்பட்ட இந்த அழைப்புக்கு தமது நன்றியை தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார் ஸ்ரீலங்காவிற்கும் மலேசியாவிற்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளின் அறுபதாவது வருட பூர்த்தி விழா ஸ்ரீலங்காவிலும் கொண்டாடப்படுவதாக தெரிவித்த ஜனாதிபதி வெகு விரைவில் ஸ்ரீலங்காவிற்கான உத்தியோகபூர்வ விஜய ஒன்றினை மேற்கொள்ளுமாறு மலேசிய பிரதமருக்கு அழைப்பையும் விடுத்தார் வெளிவிகார அமைச்சர் மங்கள சமரவீர வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் பிரதி அமைச்சர் மனுஷ நாணயக்கார கலாச்சார அலுவல்கள் பிரதி அமைச்சர் பாலித் பெருமை மற்றும் முன்னாள் கொழும்பு நகர மேயர் ஏ எம் ஜே முசம்மில் உள்ளிட்டோர் ஸ்ரீலங்கா சார்பாக இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தனர்